கொழும்பு மாவட்டத்திலிருந்து 18 உறுப்பினர்கள் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட உள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் 17,65,351 வாக்காளர்கள் இம்முறை வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். நாட்டில் அதிகளவான வேட்பாளர்கள் உள்ள மாவட்டமாக கம்பக மாவட்டம் காணப்படுகின்றது. அங்கு 18,81,129 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். கம்பக மாவட்டத்திலிருந்து பாராளுமன்றத்துக்கு 19 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். பதினோரு உறுப்பினர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பும் களுத்துறை மாவட்டத்தை பொறுத்தவரையில் 10,24,844 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். கண்டி மாவட்டத்தில் 11,91,399 வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். அங்கிருந்து 12 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட உள்ளனர். மாத்தளை மாவட்டத்தை பொறுத்தமட்டில் 429,991 வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். மாத்தளை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி 5 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். நுவரெலியா மாவட்டத்திலிருந்து 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்குள்ள 6,50,292 வாக்காளர்களினால் தெரிவு செய்யப்பட உள்ளனர். காலி மாவட்டம் 9,03,163 வாக்காளர்களை கொண்டுள்ளது. 9 பாராளுமன்ற உறுப்பினர்கள் காலி மாவட்டத்தை பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவப்படுத்துவார்கள். மாத்தறை மாவட்டத்தை பொறுத்தமட்டில் 7 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான பிரதிநிதித்துவம் காணப்படுகின்றது. 6,96,175 பேர் வாக்காளர்களாக பதிவாகியுள்ளனர். ஹம்மாந்தோட்டை மாவட்டம் 5,20,942 வாக்காளர்களை கொண்டு அமைந்துள்ளது. அங்கிருந்து 7 உறுப்பினர்கள் பாராளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்படுவார்கள். யாழ் மாவட்டத்தை பொறுத்தமட்டில் 6 பாராளுமன்ற உறுப்பினர்கள் 5,93,187 வாக்காளர்களினால் தெரிவு செய்யப்பட உள்ளனர். வன்னி மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை 3,06,081 ஆகும். அந்த மாவட்டத்துக்கும் 6 உறுப்பினர்கள் கிடைக்கப்பெற உள்ளனர். மட்டக்களப்பை பொறுத்தமட்டில் 4,49,686 வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அங்கிருந்து 5 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். திகாமடுல மாவட்டத்தில் 7 உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக 5,55,432 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். திருகோணமலை 3,15,925 வாக்காளர்களை கொண்டுள்ளது. அங்கிருந்து 4 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளனர். குருநாகல் மாவட்டத்தை பொறுத்தமட்டில் 14,17,226 வாக்காளர்கள் உள்ளனர். அந்த மாவட்டத்துக்கு 15 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுவர்.
புத்தளம் மாவட்டத்தை பொறுத்தமட்டில் 663,973 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். 8 உறுப்பினர்கள் பாராளுமன்ற கதிரையை அலங்கரிப்பார்கள். அனுராதபுரம் 9 பாராளுமன்ற உறுப்பினர்களை சுவீகரிக்கும் மாவட்டமாகும். அங்கு 741,862 வாக்காளர்கள் உள்ளனர்.